ஹாய் ஹலோ எவ்ரிவன். நீங்கள் பார்த்துருக்க தமிழ் பிக்கு சுருச்சல, நான் உங்கள் விஜே அபிஷேக். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வார வாரம் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் படும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோடு வந்து உங்களை சந்திக்கிறேன்னு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாரமும் வந்திருக்கிறேன். ஸோ இந்த வாரம் என்ன டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்க் காமெடி ஃபிலிம்ஸ். டார்க் காமெடி அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க, அதையும் நானே சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு க்ரைம் மூவி, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மூவி எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்துன்னு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டிலேயே உங்களை கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக, இது ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி மூவி மாதிரியே இல்லாமல் ஜாலியாக சிரிச்சுட்டே போனேன், அதுதான் பிளாக் காமெடி ஃபிலிம். ஸோ நம்ம எபிசோட்குள்ளே போவோம். பத்தாவது இடத்துல என்ன மூவி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுட்டக்கதை மூவி. 2013 வந்த இந்த மூவியோட டேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுபு அவர்கள். பாலாஜி சார், எம்எஸ் பாஸ்கரன், நாசர் சார் மற்றும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தி இந்த மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப 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 சுமாரான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னா த்ரூ அவுட் த ஸ்டோரி கொண்டு போய், கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போய் ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்கணும். பட் அந்த கேஸை வந்து ரொம்ப 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 சிம்பிளாக முடிச்சிருவாங்க. எங்கேயுமே அந்த லாஃப்டர் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அண்ட் படத்தில் வந்து சின்ன சின்ன மைனர் டீட்டெயில்ஸ்லாம் பாராட்டுக்குரியதாக இருந்துச்சு. 9வது இடத்துல என்ன மூவி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜின் ஜின் ஜெக் மூவி. 2018 வந்து இது மூவியோட டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தீரஜ் வைத்தி அப்படிங்கிறவர் தான். நம்ம சித்தார்த் சார், ராதா ரவி சார், நாசர் சார் மற்றும் சனத் ரெட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த இந்த மூவி பற்றி சொல்லணும்னா, இந்த மூவி வந்த புதுசில் கோயம்புத்தூர் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஒரு கேம் டெவலப் பண்ணியிருந்தாங்க இதை வச்சு. அண்ட் இந்த மூவியில் வந்து நம்ம ராதா ரவி சார் வந்து அந்த சூத்துக்குருவி சாங்கில் வந்து அவரும் கொஞ்சம் லைன்ஸ் பாடியிருப்பார். இந்த மூவி பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ட்ரக்கை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுற விதமாக இந்த மூவி வந்து அமைஞ்சிருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காட்டில் காரோட அவுட்டர் லேயரில் வந்து ட்ரக்ஸை ஃபுல்லாக கோட் பண்ணிட்டு, அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற ஒரு கெமிக்கல் கோட் மேலே கொடுத்து அந்த அதை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றுறாங்க. ஸோ அந்த காரை வந்து மாற்றுற டைமில் வந்து என்னெல்லாம் நிகழ்வுகள் நடக்குது, அங்கே என்னெல்லாம் காமெடிஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. ஜில் ஜெங் ஜெக் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு வந்து அப்படியே மைண்ட் வந்து ஃப்ளாஷ்பேக் போகுதுங்க காதலன் மூவிக்கு. ஏன்னா நம்ம வடிவேல் சார் சொல்லுவார் பாருங்க, ஜில் ஜங் ஜக் அப்படின்னு, சார் என் தலைமை வேற ராகங்க. 8வது இடத்துல என்ன மூவி கேட்டீங்கன்னா, சவரக்கத்தி மூவி. 2018 வந்து இந்த மூவியோட டேரக்டர் யார் அப்படின்னா, ஜிஆர் ஆதித்யா அவர்கள். இவர் வந்து நம்ம மிஸ்கின் சாருடைய தம்பி. நம்ம 2 டேரக்டர்ஸ் என்று போற்றக்கூடிய மிஸ்கின் சார் அண்டு ராம் சார், இவங்க 2 பேருமே இந்த ஆக்டிங்கில் வந்து பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. அண்டு த்ரூ அவுட் த மூவி மிஸ்கின் சார் வந்து ராம் சாரை ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி, அந்த சேஸ் எப்படி இருக்கும், டாம் வந்து ஜெரி சேஸ் பண்ணும்போது என்னெல்லாம் அடி வாங்குமோ அதே மாதிரி மிஸ்கின் சார் வந்து எக்கச்சக்க பிரச்சனை. அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அந்த இடத்துல வந்து நகைச்சுவை கலந்து வந்து நம்ம ஆதித்யா சாரை வந்து நமக்கு டெலிவர் பண்ணியிருப்பார். அது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த படம் வந்து ஒரு ஹைலி ஆர்டிஸ்டிக் மூவி, அதாவது கலைநயமிக்க ஒரு படம். அடுத்தது 7வது இடத்துல என்ன மூவி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூடர் கூட மூவி. இந்த மூவியோட டேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நவீன் சார். அவர் டேரக்டர் மட்டும் இல்லைங்க, ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே அவரு தான். அண்டு அவருக்கு துணையாக இந்த படத்தில் வந்து சென்ட்ராயன் சார், ஓவியா மேம், ஜெயபிரகாஷ் சார் அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு ஸ்லோ பேசுகிற மூவி, கொஞ்சம் அப்படியே தாளாட்டு பாடுற மாதிரி நல்ல ஸ்லோ போகான் பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. இந்த படத்தில் வந்து இந்த உலகத்தில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் எப்படிலாம் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு கேங் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஹாஸ்டேஜ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகள், அங்கே என்னெல்லாம் பேசிக்கிறாங்க, அவங்க பண்ணுற காமெடிஸ் அண்ட் மிரட்டுற விதம் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க படத்தில். 6வது இடத்துல என்ன மூவி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோலமாவு கோகிலா மூவி. நம்ம நெல்சன் திலீப் குமார் அண்ணனுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு டெபு மூவி கிடைக்கவே கிடைக்காதுங்க, அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கும். அண்ட் இந்த படம் வந்த போஸில் கல்யாண வயசு சாங் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. பட்டு அந்த பாட்டை வந்து யூடியூப்லேருந்து டியூ டு சம் காப்பிரைட் இஷ்யூஸ் அதை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டோட ஒரிஜினல் வெர்ஷன் இருக்காது, ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் போட்டிருக்காங்க, அது மட்டும்தான் இருக்குது. நயன்தாரா மேமோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் யோகி பாபு சாரோட காமெடி, இது ரெண்டுமே இந்த படத்தை வந்து அப்படியே ரூல் பண்ணியிருக்குதுன்னே சொல்லலாம். ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி வந்து சேம் அதே மாதிரி தான், ட்ரக்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி விட ஒர்க் மட்டும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி மாற்றி விடும்போது அவங்க போலீஸ்ட்டை மாட்டுறாங்க, அவங்கவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் அப்படியே நல்லா காமெடியாக எடுத்து காமிச்சிருப்பார் நம்ம டேரக்டர் நெல்சன் திலீப் குமார் அவர்கள்.
ஐந்தாவது இடத்துல என்ன மூவி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர மூவி. 2015 வந்த இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அல்ஃபோன்ஸ் புத்திரன் அவர்கள். இவர் தான் பிரேம மூவியும் எடுத்திருந்தார். இந்த படம் வந்து நிவின் போலீஸாருக்கு தமிழில் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துச்சு. நஸ்ரியா மேம் அண்ட் பாபி சிங்வாஸ் சார் இவங்களுமே அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. அண்டு இந்த படத்தை வந்து டைமை வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக வச்சு எடுத்திருக்க படம் இது. அண்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டைனிங் பேக்கேஜ். ஒரு சிம்பிளான ஒரு மூவியை ஒரு ராக்கிங் பிஜிஎம் அண்டு ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேவோட மெர்ஜ் ஆச்சுன்னா என்ன அளவுக்கு அதோட அவுட்புட் இருக்குமோ அதே தான் இந்த படம். சூப்பராக இருந்துச்சு படத்தோட அவுட்புட் பார்க்கும்போதே. நம்ம நிவின் போலி சார் வந்து பாபி சிம்மா சார் அவர் வட்டி கொடுக்குறாரு, அவர்கிட்ட வந்து கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கிறாரு, அதை வந்து இந்த நேரத்துக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரால் கொடுக்க முடியல அவர் ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறதுனால. ஸோ அதுக்காக பாபி சிங்மா சார் வந்து இவரை துரத்துறாரு, இவர் எப்படி அப்படின்னு தப்பிக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டோரி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சொன்ன பார்த்திங்களா டாம் அண்ட் ஜெரி சேஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ பாபி சிங்மா சார் வந்து நிறைய இடத்துல அடி வாங்குவார், அது ரொம்ப காமெடியாக காமிச்சிருப்பாங்க. அங்காவது மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா ஓரம் போ மூவி. 2007 வந்து இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா புஷ்கர் அண்ட் காயத்ரி. மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி இது. இந்த மூவியோட ஒரு பெஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட டைலாக்ஸ். நம்ம தியாகராஜ குமார் ராஜ் அவர்களோட டைலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் இந்த படத்தில். ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ட் அ மெக்கானிக் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் இன்னொரு கேங் இருக்குது. ஸோ வந்து எப்பயுமே ரேஸ் போகிறாங்க. ஸோ அந்த ரேஸில் வந்து எப்படிலாம் ஆரியா சார் அவங்களோட தடைகளை மீறி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. ஸோ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த காமெடி நிகழ்வுகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஆரியா சார் அண்ட் லால் சார் அவங்களோட டுவோ வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த படத்தில். மூன்றாவது இடத்துல என்ன மூவி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் மூவி. 2019 வந்து இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா தியாகராஜன் குமார்ராஜ் அவர்கள் தான். விஜய் சேதுபதி சார், பகத் ஃபாசில் சார், சமந்தா மேம் அண்ட் ரம்யா கிருஷ்ணன் மேம் அவங்களோட ரோலை வந்து ரொம்ப 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 அருமையாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப்ஸ், செக்ஷுவாலிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் பாலிட்டிக்ஸ் இது வந்து நான்கு கதைகளில் வந்து இந்த நாலு இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு சிங்கிள் ஜெனரில் வந்து இந்த படம் வந்து செட் ஆகாது. படத்தில் இருக்க ஒரு கேரக்டரோட டெப்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் இந்த படத்தை பார்த்தா தான் அந்த கேரக்டரோட டெப்த் வந்து நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். 2000 என்ன மூவி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூதுகவு மூவி. 2013 வந்த இந்த மூவியோட டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம நலன் குமாரசாமி அவர்கள். நலன் குமாரசாமி சார் அப்படின்னாலே தெரியும், அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருப்பார் இந்த படத்தில். அண்ட் ஒரு படத்தை வந்து அப்படியே நல்லா ஜாலியாக எடுத்தால் எந்த மாதிரி அந்த அவுட்புட் இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த படத்தோட அவுட்புட் இருக்கும். படம் முழுக்க சிரிப்பை கட்டுப்படுத்தவே முடியாது. ஸோ அண்ட் இதுவும் சொல்ல போனால் ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ். கிட்னாப் பண்ணுறாங்க, கிட்னாப் பண்ணி அது மூலயமா பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்னாப் பண்ணும்போது என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, கிட்னாப் பண்ணதுக்கப்புறம் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க. கிட்னாப்பிங் தான் த்ரூ அவுட் த மூவி இருக்கும். கடைசியில் ஒரு பெரிய கிட்னாப் பண்ணி அதிலிருந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்து எப்படி வெளியே வராங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னியஸ்ட்டு பார்ட் ஆஃப் த மூவிஸ். அதெல்லாம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க மூவியை பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா சதுரங்க வேட்டை மூவி. 2014 வந்து இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹெச் வினோத் அவர்கள். நம்ம நடராஜ் மற்றும் இளவரசு இவங்களாம் சேர்ந்து நடிச்ச இந்த மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த மூவியோட ரியல் ஹீரோவே அந்த ஸ்கிரிப்டு தாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்டு அண்டு ஒரு நல்ல எழுத்து ஒரு படத்தை எப்படி வடிவமைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த மூவி. த்ரூ த மூவி அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டிலே வந்து கொண்டு போவாங்க. அண்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ்லாம் அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த மூவி டப் நாச். திருட்டு தான் படம் முழுக்கவே இருக்குது. அவர் எப்படி தான் ஏமாத்துறாரு, ஸோ அவர் ஏமாற்றுறதுனால அவர் எப்படி ஏமாற்றப்படுறாரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா த்ரூ த மூவிஸ் அந்த காமெடிஸ்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக கொண்டு போயிருப்பாங்க. அண்டு ஃபைனலில் வந்து அந்த ட்விஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப யாருமே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட். அது ஃபைனலி எல்லா கதையிலையும் எப்படி திருந்தி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோ சார் வந்து திருந்தி வாழ்ந்துடுறாரு. அதோட படத்தை முடிக்கிறாங்க. அண்டு இந்த வாரம் நம்ம ஒரு சில லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் பார்த்தோம். ஸோ இந்த மூவிஸில் உங்களோட ஃபேவரட் மூவிஸ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் தான் மூவி மிஸ் பண்ணுறதால அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் தமிழ் ஃபிலிம் சேனலை ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலையுமே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தமிழ் ஃபிலிம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.